ஃபஸ்ட்டு நல்லா கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஸ்டின் ரீட் பண்ணிருப்பீங்க, த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ், அப்படின்னா விசை செய்த வேலை கேட்குறாங்க. அதுக்கு என்னப்பா ஃபார்முலா, ஒர்க் டன் பை ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் டன் எஃப் வெக்டர் டாட்டு டி வெக்டர். எஃப்னா ஃபோர்ஸு, டினா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. எஃப் என்பது விசை, டி என்பது இடப்பெயர்ச்சி. அப்போ ஒர்க் டன்னா ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒர்க் டன் கிடைக்கும். விசையையும் இடப்பெயர்ச்சியும் திசையிலி பெருக்கம் கண்டுபிடிச்சோம்னா, புள்ளி பெருக்கம் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு விசை செய்த வேலை கிடைக்கும்ன்றது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த கொஷினில் டி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. எஃப்ஐ பொறுத்த வரையிலையும் ஹிண்ட்டு தான் கொடுத்துக்கிறாங்க, நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எஃப் டைரெக்டாக கொடுக்கல. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, எஃப் ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூடுன்னு கொடுத்துருக்காங்க, எண்ணளவு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எண்ணளவு கொடுத்துட்டாங்கன்னா எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு மேக்னிடியூடு ஃபஸ்ட்டு எண்ணளவு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைவ் ரூட் டூ. அதை எடுத்துக்கின்னு ஃபஸ்ட்டில் வர வெக்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆக்டிங் இந்த டைரக்ஷன் வெக்டர், அதாவது என்ற வெக்டர்களின் திசைகளில் அமைந்த விசைகள், இதை வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், எஃப் ஒன் எடுத்துப்போம். அப்போ எஃப் ஒன்னுக்கு கேப் கண்டுபிடிக்கணும், யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும், அலகு வெக்டர் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ்ஸு மற்றும்னா ப்ளஸ்ஸு, அண்டுனா ப்ளஸ்ஸு. அடுத்த மேக்னிடியூடு எடுத்துக்கணும், டென் ரூட் டூ. செகண்டில் வர வெக்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த அது இருக்குது பாருங்கள், டைரக்ஷன் அண்டு இவருக்கு பாருங்கள், இதை வந்து எஃப் டூன்னு எடுத்துக்கணும். என்ற மற்றும் என்ற வெக்டர்களின் திசையில் அமைந்த, இது எஃப் ஒன் எடுத்தோம், இது எஃப் டூ, அந்த எஃப் டூன்னு எடுத்துப்போம். அந்த எஃப் டூக்கு நம்ம என்ன பண்ணோம், யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே வேணுமா, வேர் இங்கே எஃப் ஒன் என்ன, எஃப் டூ என்னன்றதை நம்ம எடுத்துப்போம். எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே எஃப் ஒன்னா பாருங்கப்பா, த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப், டென் ஐ கேப் ப்ளஸ் சிக்ஸ் ஜே கேப் மைனஸ் எயிட் கே கேப் மைனஸ் எயிட் கே கேப். உங்கள் மைனிட்டை சொல்லிடணும், ஃபோர்ஸ் கொடுக்காம ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட், விசை கொடுக்காம விசைகளுடைய எண்ணளவு கொடுத்தா, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அந்த மேக்னிடியூடையும் அந்த டைரக்ஷன் வெக்டரையும் எடுத்து, அந்த டைரக்ஷன் வெக்டருக்கு எஃப் ஒன் எடுத்துக்கின்னு ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஃபஸ்ட் ஒன் யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும், செகண்டில் வர மேக்னிடியூட் எடுத்துக்கின்னு செகண்டில் வர வெக்டருக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எஃப் கிடைக்கும் என்றது தெரிஞ்சு போச்சு. சரிப்பா, இது எஃப் வெக்டர், ஓகே எஃப் வெக்டர் ஃபைவு ரூட் டூ. நம்மளுக்கு தான் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம என் கேப்னால் எப்படி கண்டுபிடிப்பீங்க, என் வெக்டர் பை மாலஸ் ஆஃப் என், இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என் வெக்டர்னால் அப்படியே எழுதிக்கணும், மாலஸ் ஆஃப் என் வெக்டர்னால் அதுக்கு மட்டும் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சா போதும். அது அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், எஃப் ஒன் அப்படியே எழுதிக்கிங்க, த்ரீ ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் ஃபைவ் கே கேப் டிவைடட் பை மாலஸ் ஆஃப் எஃப் ஒன். அப்போ இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும், த்ரீ ஸ்கொயர் நைன், ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன், ஃபைவ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், டுவெண்ட்டி ஃபைவ். இதெல்லாம் உங்களுக்கு புரியும். ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் டென் ரூட் டூ. எஃப் டூவுக்கு நம்ம யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கணும், அலகு வெக்டர். அப்போ எஃப் டூ வெக்டரை நியூமினேட்டரில் அப்படியே எழுதிக்கணும், டென் ஐ கேப் ப்ளஸ் சிக்ஸு ஜே கேப் அதுக்கப்புறம் மைனஸ் எயிட்டு கே கேப் எழுதியாச்சா. அப்புறம் மாலஸ் ஆஃப் எஃப் டூ டினாமினேட்டரில், அப்போ டென்னு ஸ்கொயர் பண்ணால் ஹண்ட்ரடு, சிக்ஸு ஸ்கொயர் பண்ணால் தேர்ட்டி சிக்ஸு, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள மைனஸ் எயிட் ஸ்கொயர், அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிக்ஸ்டி ஃபோர். மேக்னிடியூட் ஆஃப் எஃப் டூ கண்டுபிடிச்சோம், எஃப் டூனுடைய எண்ணளவு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே தான் எஃப் அதாவது பாருங்கள், எஃப் ஒன் கேப் வேணும்னா எஃப் ஒன் வெக்டர் டிவைடட் பை மாலஸ் ஆஃப் எஃப் டூ வெக்டர். இது மாதிரி இந்த ஃபார்முலா இதெல்லாம் லெவன்த்தில் படிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நான் நேரடியாக அங்கே கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைவ் ரூட் டூ
இது அப்படியே எழுதிங்க, 3i cap, 4j cap, 5k cap. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஃபோர்ஸு விசையை கண்டுபிடிக்கிறோம். டேரெக்டாக அவங்க விசை கொடுக்கல, டேரெக்டாக அவங்க ஃபோர்ஸ் கொடுக்கல, மாறாக என்ன அளவு கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸஸ் ஆஃப் மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 16 + 25 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரூட் ஆஃப் 50. ரூட் ஆஃப் 50யா அங்கே ரஃப் ஒர்க் பண்ணுறேன்னா, ரூட் ஆஃப் 50னா 10 × 5. ஸோ இதை எப்படி எழுதலாம், 10 × 5 அது இல்லை சரி வராது, 25 × 2 ரூட் எடுக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும், 5√2. குட், இது மாதிரி தான் படிக்கணும். இதுமாதிரி கண்டுபிடிக்க முடியல, அப்போ ரூட் எடுக்கிற மாதிரி திங்க் பண்ணணும்னு நினைக்கணும். அப்போ 5√2 ப்ளஸ்ஸு 10√2. இன்னும் நட்டு எழுதிக்கோ, 10i cap, 6j cap, −8 cap, −8k cap. இப்போ 100, இது 100, 200. இப்போ அதேமாதிரி தான், 200 நாம எடுத்துக்கூடாது, இப்போ எடுத்தால் இல்லைங்க, 10 × 5 எடுத்துக்கூடாது. இது எடுத்து பார்த்து ஒரு நம்பர் ரூட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 100 × 2, 10√2. இந்த இடத்துல என்ன வருது, 10√2. ரஃப் ஒர்க்கெலாம் நான் என்ன பண்ணுறேன், ரஃப் பண்ணிடுறேன், அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் ரஃப் பண்ணிடுறேன். என்னெல்லாம் கேன்சல் ஆகும் சொல்லுங்கள், 5√2 கேன்சல் ஆகும், 10√2 கேன்சல் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், 3i 10i ஆட் பண்ணுங்கள், 13i cap, 4j cap, 6j cap, 4 + 6 = 10, 10j cap. ஓகே, 5k cap, −8k cap, 5 - 8 3 வரும், −3k cap. இது வெளியும் எஃப் தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் டி கண்டுபிடிக்கணும், டினா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. அப்போ நம்ம மொதல் பாயிண்ட்லேருந்து ரெண்டாவது பாயிண்ட் மைனஸ் பண்ணால் போதும். இங்கே பாருங்கள், ஃப்ரம்ன்றத மைனஸ் பண்ணணும், எங்கே இருக்குது ஃப்ரம், இந்த பாயிண்ட்டு ஃப்ரம் சப்ராக்ஷன் பண்ணணும், 2 இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு, இதை வந்து ஓபின்னு கூட எடுத்துங்க, இதை ஓஏ வெக்டர் கூட எடுத்துங்க, ஓபி வெக்டர் −OA வெக்டர். ஸோ அப்போ கண்டுபிடிங்க, எடுத்து ஆகிட்டோமா, எதை ஓபி வெக்டர் எடுத்துக்கிறேன், 6i cap + j cap, −3 cap, −3k cap, இது ஓபி வெக்டர், இது ஓஏ வெக்டர். அப்படியே நேராக கூட சப்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே வேணும்னா ஓபி வெக்டர் −OA வெக்டர். கொஷினை பாருங்கள், 6i cap + j cap, −3k cap, மைனஸ் போட்டுக்கோ, ஓஏ வெக்டர் 4i cap, −3j cap, −2k cap. இங்கே புரியலாம், அங்கே போய் பாருங்களாம்ப்பா, என்னமே கஷ்டம் இல்லைப்பா. என்ற புள்ளியிலிருந்து ஒரு துகளை என்ற நிலை வெக்டராக கொண்ட ஒரு புள்ளியிலிருந்து இது வரைக்கும் பாருங்கள் என்ற வரை, இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன், இதையும் இது தான், இது ஓபின்னு எடுத்துக்கிறேன், இது ஓஏ எடுத்துக்கிறேன், ஓபி −OA, செகண்ட் பாயிண்ட் −1st point. அப்படி தான் பண்ணுறேன், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும். அப்போ இது பண்ணும்போது டி வேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 6i − 4j 4i, 6i cap −4i cap, 2i cap கிடைக்கும், j cap −3j cap. அப்போ நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறதுனா அது கிடைக்கும், 4j cap. இங்கே பாருங்கள் +j, இங்கே பாருங்கள் −3j. அப்போ நம்மளுக்கு 4j cap கிடைக்கும். இங்கே −3k −2k cap, −3k cap +2k cap. அப்போ −3 + 2, அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 1 தான் கிடைக்கும். அப்போ 1 எப்படிப்பட்ட 1, மைனஸு, −3 + 2 −1. ஸோ அப்போ −k. அப்பா, டி கண்டுபிடிச்சிட்டேன், எஃப் கண்டுபிடிச்சிட்டேன், இது ரெண்டுத்தையும் டாட் பண்ணணும். இப்போ ஒர்க் டன் கேட்குறாங்க, எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர், இதை எழுதிக்கோ, எழுதி தான் போடணும், அப்போ தான் நல்லது. 10 அப்படியே கூட செய்யலாம், இருந்தாலும் எஃப் டாட்டு 2i cap +4j cap −k cap. டாட் பண்ணுங்கள், 13 × 2 26, 10 × 4 40, −3 × −1 3,
ஆட் பண்ணுங்கள். 26 40 + 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 69 கிடைக்கும். 69 யூனிட்ஸ் அலகுகள். அவங்க விருப்பம் அலகுகள் போடலைனா கூட மார்க் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சும்மா சொல்கிறோம், சொல்லப்போனால் ஒர்க் டன்னா ஜூல்னு போடணும், அப்படியே போடுறோம். டபிள்யூ ஈக்குவல் டு 69 போட்டால் போதும், ஒர்க் டன் ஈக்குவல் டு 69, விசேஷ வேலை 69. தேங்க்யூ.